பெஸ்ட் டிராக்டர் எப்படி சூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ஆலில் செட் பண்ணிக்கிங்க. வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கருத்தை வந்து பேஸ் பண்ணி இருந்துச்சு. அது என்ன கருத்துன்னா, எந்த டிராக்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் என்னென்னா நியூ வாலண்டர் 47 பற்றி எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாரு. இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா MF+ 7250 எடுக்கலாமா இல்லை 9000 எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாரு. இன்னொரு நண்பர் வந்து அக்ரிகிங் டிராக்டர் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் நிறைய டிராக்டரை மென்ஷன் பண்ணி இந்த டிராக்டர் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கார்த்திக் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா, 55 HP 4-wheel மூவிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் பரவாயில்லையா இல்லை வந்து டாய்ஸ் ஃபேர் பரவாயில்லையான்னு கேட்டிருந்தார். இன்னொருத்தர் வந்து அரவிந்த், அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா மஹேந்திராவில் வந்து அர்ஜுன் நேவா வந்து 605 பரவாயில்லையா இல்லை வந்து ஜாண்டியர் 50-50 பரவாயில்லையா, இது ரெண்டு 4-wheel மூவிங் பரவாயில்லையான்னு கேட்டிருந்தார். இப்போ இந்த மூணு கம்பெனிலையும் வந்து நான் எது பரவாயில்லன்னு நான் ஏதாவது ஒரு கம்பெனி சொல்கிறேன் அப்படின்னா மித்த கம்பெனியெல்லாம் சரியில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது மட்டும் இல்லாத இதில் எது பரவாயில்லையான்னு சொன்னாலும் அந்த கம்பெனியில் நீ எதாவது பணம் வாங்கிட்டுக்கே சொல்கிறியாங்கிற கேள்விகளும் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய எனக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஏன்னா இது இவனுக்கு பிடிச்சது தான்ப்பா சொல்கிறான், இதில் ஒன்றும் ஒரு ஜென்ரலான கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நம்ம இப்போ ஜென்ரலான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட யூசேஜ் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து ஓன் யூஸ் தான் ஓட்டுறீங்களா இல்லை வந்து வாடகைக்கு ஓட்டுறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து வாடகைக்கு ஓட்டுறீங்க அப்படிங்கிறப்ப அதிகமாக பிடிஓ ஆப்ரேட்டிங் தான் ஓட்டுவீங்களா இல்லை கலப்பு அதிகமாக ஓட்டுவீங்களா இல்லை வந்து சேர் ஓட்டுவீங்களா அதிகமாக இல்லை டெய்லர் ஓட்டம்தான் ஓட்டுவீங்களா, இது மாதிரி நிறையா கேட்டகரி போயிட்டே இருக்கு. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் ஓட்டுவேன் அப்படிங்கிறதுக்கும் இருக்குது. உங்கள் ஏரியாவுக்கு எந்த ஆஸ்பர் கொண்ட ஒரு டிராக்டர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். இது வந்து எங்களோட கருத்து. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து எந்த HP வேணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து கியர் ஸ்பீடு செலெக்ஷன் வந்து எத்தனை கியர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கணும். இப்போ வந்து டிராக்டர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8+2 கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒன்று, ஏன்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஸ்டாண்டர்டைஸான சில 1-2-3 இம்ப்ளிமெண்ட் தான் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ளிமெண்ட் வந்து வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த ஸ்பீட் செலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கியர் செலெக்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படுது நமக்கு. அதனால் கியர் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ள டிராக்டரை வந்து பார்த்து எடுத்துவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷட்டில் கியர் வண்டி எடுத்துவாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஃபார்வேர்டு 16 ரிவர்ஸு 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் இது மாதிரிலாம் நிறைய டிராக்டர் வந்துருச்சு. இந்த மாதிரி டிராக்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்டிவேட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கல்டிவேட்டர் ஓட்டுறப்போ மண் ரொம்ப கடைசாக இருக்குது, லோ டாப்பில் வந்து ஓட்டுறீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திணறுதுன்னு சொல்லிட்டு லோ தேர்டு வந்து மாற்றுங்க. லோ தேர்டு மாற்றினோன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாகிடும், ஆர்பி வந்து ட்ராப்பே ஆகாது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து மனசில் நினைப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆர்டினரி டிராக்டரில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கியர் செலெக்ஷன் வந்து அதிகமாக உள்ள ஒரு டிராக்டர் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறோம். அதே நேரத்தில் கியர் செலெக்ஷன் உள்ள டிராக்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிராக்டர் டீசலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மிச்சப்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி லோ தேர்டில் வந்து வண்டி திணறாமல் போகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போனாலும் வண்டி திணறாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருக்கு வந்து தோணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்காது, லோ டாப்பில் தான் அடுத்தது போனால் வண்டி ஆனால் திணறும். ஆனால் இதே நேரத்தில் கியர் செலெக்ஷன் வந்து அதிகமாக உள்ள டிராக்டர் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமமாக எந்த லெவலில் போகலாமோ அந்த லெவலில் போகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீசலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மிச்சமாக இருக்கும். சில விவசாயிகிட்ட கேட்டபோது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னோட எனக்கு பிடிச்சதை வந்து நான் சஜஷன் பண்ணிடக்கூடாது உங்களுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி தான் அவங்க என்ன வண்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு என்ன வண்டி பிடிச்சிருக்குதோ அதுதான் நல்ல வண்டிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்காத வண்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில வண்டிகள்லாம் சொன்னாங்க. அதுக்கான என்ன காரணம்னு கேட்டதுக்கு அந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு வந்து லோடு போட்டால் தூக்கும் அப்படின்னாங்க, அது ஒரு காரணமாக சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மைலேஜே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று சேர் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஜாஸ்தியாக வரும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ரீவால்யூஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இந்த மாதிரி கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்க வச்சுருக்கிற வண்டியிலையும் இருக்கும். இந்த மாதிரி இவங்க சொன்னக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வண்டி வச்சுருக்காங்களோ அந்த வண்டியிலையும் பிரச்சனை இருக்கும். எப்படி நல்ல வண்டிங்கிறது எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் இவங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வண்டி இல்லைன்னா 3 வண்டி பார்த்தீங்கன்னா கலப்பை மாட்டி ஒரு போட்டி மாதிரி வச்சு பார்க்குறாங்க. வெவ்வேறு பிராண்டு வண்டியை பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட சேம் ஹெச்பியில் ஒரு போட்டி மாதிரி உழவு ஓட்டி பார்க்குறாங்க. இங்கேருந்து வந்து ஃபுல்லாக லோடு கொடுத்துட்டு போனால் அந்த லாஸ்ட்டு வந்து எந்த வண்டி ஃபஸ்ட்டு போகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. மூணு வண்டி கம்பேர் பண்ணுறாங்க. அந்த மூணு வண்டியும் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது அவங்க வந்து செக் பண்ணி தான் அப்புறமேத்துக்கு அந்த மாதிரி டெமோ பார்க்குறாங்களாங்கிறதும் தெரியாது. எப்படின்னா ஏர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன ஏர் வந்து உழவோட்டும் போது வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த ஏர் வந்து அந்த மூணு வண்டியிலையும் அந்தந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஏர் வைக்கிறாங்களா. டீசல் வந்து ஒரு வண்டியில் ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு வண்டியில் கொஞ்சமாக இருக்கலாம். எல்லா வண்டியிலையும் டீசல் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் பார்க்குறாங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறக்கு பதில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் என்ன ரிசல்ட்டு கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு வேறு மாதிரி கம்பெனி போக வேண்டாம். ஒரே கம்பெனியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 55 HP இல்லைன்னா ஒரு 50 HP நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 HP மூணு கம்பெனி கேட்டகரியாக போகாத ஒரே கம்பெனியில் மூணு வண்டி கொண்டு வாங்க. ஒரு வண்டி புது வண்டி, ஒரு வண்டி இப்போ எடுத்து ஒரு 3000 மணி நேரம் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஓடின வண்டி, இன்னொன்று அதோட ஓல்டு வண்டி, அந்த மாதிரி மூணு வண்டி சேம் HP நீங்கள் வந்து ட்ரையல் பாருங்கள். அதனோட பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சும்மா யூடியூப்பில் நானே தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் போது, அதாவது அது போட்டியாக அது ஒரு விளையாட்டான்னு தெரியல, அது ஹிந்தியில் அந்த வீடியோ போனதுனால எனக்கு தெரியல. நம்ம ஊரில் கயிறு இழுக்கிற போட்டி இருக்கும் இல்லைங்களா, ரெண்டு பக்கம் வந்து இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் வந்து கயிறு இழுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டிராக்டர் இந்த பக்கம் ஒரு பிராண்டு டிராக்டர் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பிராண்டு டிராக்டர் வச்சுட்டு சேம் HP தான், அந்த மாதிரி வந்து இடையில ஜாயின் பண்ணி ஃபுல்லாக லோடு கொடுத்து அது ஓட்டுறாங்க. அது என்ன மெத்தேடில் ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது அது ஒரு வின் பண்ணுற மாதிரியா இல்லை அது நல்ல வண்டிங்கிற மாதிரி பெஸ்ட்டா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்தபோது நான் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா உழவு ஓட்டுறதுக்கு என்ன மாதிரி நான் சொல்கிற சஜஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு, அந்த மாதிரி யாராவது சேம் HP சேம் ஒரே கம்பெனியில் ரெண்டு வண்டி போட்டு எடுத்து பார்த்துருக்காங்களாங்கிறதையும் பார்த்தேன். தேடி பார்த்தப்ப ரொம்ப ஒரு வீடியோ தான் பார்க்க முடிஞ்சது, பெருசாக அது மாதிரி தெரியல. அது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இப்போ இது ஒரு 55 HP தான், இது ஒரு 55 HP தான், ஒரு வண்டி ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியில் இன்னொரு வண்டி இழுக்கலைங்கிறதுனால அந்த கம்பெனி மோசம்னு சொல்ல முடியுமா, மோசம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே டிரைவரை சேஞ்ச் பண்ணியும் அந்த ட்ரையல் பார்க்கணும். அவர் வந்து நான் ஒருவேளை டிரைவர்னாலேயே அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் மாறுதாங்கிறதையும் டிரைவரையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறப்ப சேம் ஒரே பிராண்டில் ரெண்டு சேம் HP நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நான் மூணு கேட்டகரியாக சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று வந்து புது வண்டி, இன்னொன்று வந்து ஒரு 3000 ஓடினது, இன்னொன்று வந்து அதுக்கு ஓல்டு வண்டி அந்த மாதிரின்னு. அப்புறம் நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கணுன்னா புது வண்டியே ரெண்டு வண்டியும் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஓடின வண்டியை வந்து 2-3 வண்டியை வச்சு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். டிரைவரை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அந்த மண் அதாவது அந்த ஃபீல்டையே வெவ்வேறு ஃபீல்டுக்கு வந்து களிமண், செம்மண், மணல் காடு இந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஓட்டி ட்ரையல் பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ்லேயே இன்னொரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. இந்த கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியில் வந்துகிட்டு தான் இருக்குது. அது என்ன தெரிஞ்சுதான் எடுக்கிறாங்களா இல்லை தெரியாமல் எடுத்துடுறாங்களா கஸ்டமர்லாம் தெரியல. அந்த கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். வண்டி நிற்கிறப்ப தான் கியர் போட்டால் சத்தம் கேட்காது, மற்றபடி மூவிங்கில் கியர் போட்டாலே கராமரான்னு சத்தம் தான் கேட்கும். இது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இந்த கியர் பாக்ஸ்னால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பரில் நீங்கள் ஒரு டாப் கியரில் போயிட்டுருக்கீங்கன்னா சடனாக ஒரு 3rd gear வந்து நீங்கள் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டவுன் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஒரு நாய்ஸாக இருந்தீங்கன்னா சத்தமாக கேட்கும். இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணிடுறாங்கன்னா சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதை மாதிரி சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸ் உள்ள டிராக்டர் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸ் லைஃபும் வந்து கூட, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் என்கேஜும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ். இதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபார்மர்ஸ்ட்டை சில விவசாயிகிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க வண்டி வச்சுருக்கிற வண்டி நல்ல வண்டி, மற்றதெல்லாம் ஒரு மாதிரி இது சிலதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குது, இது வந்து தூக்குது இல்லைன்னா இது வந்து ஹீட்டாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. அது வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக அவங்க வச்சுருக்கிற வண்டியிலே இருக்கும்,
அதை எப்படி வந்து கம்பெனிங்கெல்லாம் அதை அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் அதிகமாக ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டீலர்கிட்ட போகும், டீலர் வந்து மெயின் கம்பெனிக்கு போகும், அப்புறம் அந்த ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உடனே அடுத்த வருஷமே இல்லைன்னா அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீது இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி விடுவாங்க. இது மாதிரி எல்லா கம்பெனிலையும் கம்ப்ளைண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஜாஸ்தி வருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்த வருஷம் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்க போகிறது கிடையாது, அவங்களும் வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. அப்படி தான் வந்து எல்லா கம்பெனிகளும் இருக்குது. இன்றைக்கி முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு 50 HP கொண்ட ஒரு டிராக்டர் வந்து சூஸ் பண்ணுறோன்னு உதாரணத்தை வச்சுக்கலாம். சூஸ் பண்ணிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PTHP வந்து யாருமே வந்து பார்க்குறது கிடையாது. இப்போ வந்து 50 HP டிராக்டர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா இம்ப்ளிமெண்ட்டுமே ஓடும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. இதுக்கு PTHP அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் டிராக்டர் வந்து நீங்கள் எத்தனை HPன்னு பார்க்குற மாதிரி PTOல எவ்வளோ அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கிது, ட்ராபார் HP வந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் நோட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரோட வெயிட், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு டிராக்டர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நல்ல பவர் இருந்து, நல்ல HP இருந்து, நல்ல கம்ஃபோர்ட் எல்லாமே இருந்து ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. அதுக்கு தகுந்த கரெக்டான வெயிட் இருக்கும். வெயிட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன், அதாவது டார்க் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் டிராக்டரோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முக்கியம். உங்களுக்கு வந்து டிராக்டர் வந்து வெயிட் வந்து ஓரளவுக்கு ஒரு டார்க்கை வந்து பின்னாடி உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு கிரியேட் பண்ணுற அளவுக்கு, அதிகமான டார்க்கை கிரியேட் பண்ணுற அளவுக்கு வெயிட் வந்து டிராக்டரில் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணோம். இதுலேயே அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் இப்போது MF டிராக்டர் எடுத்துக்கோங்க, 241 ரொம்ப லென்த் வந்து கம்மியாக இருக்கும். இதே மாதிரி முன்னாடி உள்ள டிராக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாக போட்டாங்க. அந்த டிராக்டர்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகும். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட லென்த் வந்து கம்மி. அதை ரிடியூஸ் பண்ணுற மாதிரி இப்போ வர டிராக்டர்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா லென்த் இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ரண்ட் பம்பர் வெயிட்லாம் போட்டு போட்டாங்க. அப்படிங்கிறப்போ அந்த வண்டி ஃப்ரண்ட் லிஃப்டிங்கான வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் ஓரளவுக்கு லென்த்தாக உள்ள டிராக்டரை வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் கடைசி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், யார் எந்த ப்ராண்டு டிராக்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ராண்டு வந்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எந்த ப்ராண்டையும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணல, எந்த ப்ராண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரியில்லை இது ஒர்த்துன்னு வந்து சொல்லலை. அதனால் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு எது ஃபேவரான ஒரு ப்ராண்டாக தெரியுதோ அந்த ப்ராண்டு டிராக்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு டிராக்டருமே வந்து ஃபெயிலியரான ஒரு மாடல் கிடையாது. இந்த ஃபேக்டர்லாம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டிராக்டர் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.